அனைவருக்கும் வணக்கம். நான் மனோகரன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 32. ஏ காங்கிரீட் பிரிட்ஜ் இஸ் த டிசைன் ஆஸ் எ பேரபோலாய்க் ஆர்ச். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜினுடைய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேரபோலாய்க் ஆர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஒரு காங்கிரீட்டில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. அதனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலா டைப்பில் இருக்கிறாங்க. அதனுடைய பரவலை வடிச்சில் இருக்கிறாங்க. தி ரோடு ஓவர் பிரிட்ஜ் இஸ் 40 மீட்டர் லாங் அண்டு த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ஆர்ச் இஸ் 15 மீட்டர். அந்த ரோடு ஓவர் பிரிட்ஜ், அந்த ரோடு ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரிட்ஜினுடைய ஸ்பேன் சொல்லலாம் அல்லது அதனுடைய வித்துன்னு சொல்லலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர் லாங்னு கூட சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. அப்போ இந்த பிரிட்ஜினுடைய லாங் பார்த்திங்கன்னா நமக்கு 40 மீட்டர் இருக்குது. அதனுடைய ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட் பார்த்திங்கன்னா 15 மீட்டர். அப்போ மையப்பகுதியில் அதனுடைய மேக்ஸிமம் ஹைட் இருக்கும், 15 மீட்டர் இருக்குது நமக்கு. ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலாய்க் ஆர்ச். அப்படி இருந்ததுன்னா அந்த பரவளைய வடிவு அந்த பிரிட்ஜ் இருக்குங்களா, அந்த பேரபோலா டைப்பில் அந்த பிரிட்ஜ் இருக்குங்களா, அதனுடைய ஈக்குவேஷன் என்ன, அந்த பேரபோலானுடைய சமன்பாடு, அந்த பரவளத்தின் சமன்பாடு என்னென்னு கேட்குறாங்க. இப்போ கண்டிப்பாக பேரபோலா அந்த நமக்கு ரோடு ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரோடு இருக்குன்னா அந்த ரோடு ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனுக்காக ஒரு சில இடத்துல பண்ணிருப்பாங்க. பாலெல்லாம் இருக்கு இல்லைன்னு வச்சுக்கல. இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனா சென்னையில் சொல்லுவோம். சென்னையில் அந்த பார்த்திங்கன்னா அந்த மெரினா பீச் வரப்பில் அந்த கூவாத்தை கிராஸ் பண்ணுறப்ப ஒரு பிரிட்ஜ் வச்சுன்னா அந்த பிரிட்ஜினுடைய ஓரத்தில் பாருங்கள் இந்த இடத்துல வளைவளைவாக ஆர்ச் மாதிரி இருக்கும். ஒரு சில படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு ஒன்று தான் பார்க்குறது, நிறைய வளைவளைவாக இருக்கும். அதில் ஒன்று என்னவோ அதே போல் தான் இது எல்லாமே இருக்கும். அதில் ஒரு ஆர்ச் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது பார்த்தீங்கன்னா பரவளைய வடித்தில் இருக்குதுங்கிறாங்க. பேரபோலா டைப்பு எந்த பக்கம் திறந்திருக்கும், கீழ் நோக்கி திறந்திருக்கும். அப்போ பேரபோலா இஸ் ஓப்பன் டவுன் வேர்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். கீழ் நோக்கி திறப்படி பரவல் எடுத்துட்டோம். வெர்டெக்ஸ் இங்கே எப்பயுமே வெர்டெக்ஸ் இங்கே தான் இருக்கும். அப்போ இது எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வச்சுக்கணும். ரோடு இங்கே இருக்கும், கீழே வந்து ரோடு. அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய லாங் எவ்வளோ சொல்லியிருக்கான், அதனுடைய அகலம்னு சொல்லியிருக்கான், 40 மீட்டர். அப்படின்னா இந்த பக்கம் பாதி 20 இருக்கும், இந்த பக்கம் பாதி 20 இருக்கும். அதனுடைய ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்கான், மையப்பகுதியில் 15 மீட்டர். ஆனால் பாயிண்டாக எழுதும் போது என்ன, வெர்டெக்ஸ் இங்கே இருக்கா, 0.0 இங்கே இருக்கா. அப்போ இந்த பக்கம் 20 மீட்டர் எக்ஸ்ஹெச்சில் ப்ளஸ்ஸு. ஆனால் ஒய்ஹெச்சில் கீழே வரதுனால என்னாகும், 15 மீட்டர் கீழே வரணும். அதனால் -5 சார், -50 எக்ஸில் ப்ளஸ் ஒய்யில் மைனஸ், ஏன்னா 4th குவாட்ரன். அதே இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேயும் நெகட்டிவாக இருக்கும், ஒய்யில் நெகட்டிவாக இருக்கும். அதனால் -20 -15. இப்போ அந்த பேரபோலாய்க் ஆர்ச்சினுடைய ஈக்குவேஷன் தான் அந்த பரவளத்தினுடைய சமன்பாடு கண்டுபிடிச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கான், ஈக்குவேஷன் அந்த பேரபோலா வித் வெர்டெக்ஸ் 0.0, அதாவது என்னோடய வெர்டெக்ஸ் ஆரிஜின் எங்கே இருக்குது, 0.0 இருக்குது சொல்லியிருக்கோம். அதாவது வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் இருக்குது, 0.0 இருக்குது. அப்போ நான் கீழ் நோக்கி திறப்புடைய இந்த பரவளத்தினுடைய சமன்பாடு x²=-4ay, இதுதான் ஓப்பன் டவுன்வேர்டுக்கான ஈக்குவேஷன். ஏன்னா அதில் ஓப்பன் டவுன்வேர்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் மேலேயே. அப்போ அதில் இந்த ஏ இருக்கு இல்லைங்களா, ஏவை கண்டுபிடிச்சா கணக்கு முடிஞ்சு போச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போனா இந்த பேரபோலா ஏங்கிற பாயிண்ட் வழியாகவும் வருது, இது வழியாகவும் வருது, பி வழியாகவும் வருது. இந்த ரெண்டில் எது வேணால் போடலாம், ஏவோ பியோ ரெண்டில் எது வேணால் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏ போடுங்க, ஏவை போட்டு அப்படின்னா 20-50 இந்த பேரபோலா மேலே தான் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஈக்குவேஷனில், எக்ஸுக்கு 20-4a, ஒய்க்கு என்ன பண்ணுறேங்க, -15. 20² = 400, இன்னும் மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸு 4×15 = 60. 60 வகுத்துறேங்க, அப்போ 400/60 460 வகுத்துறாங்க, கிடையாது 20/3. அப்படியே என்ன பண்ணுறீங்க, இந்த ஏ வேல்யூ தூக்கிட்டு போய் அப்படியே இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல போடுங்க. அப்போ x²=-4a, ஏங்கிறதுல பண்ணுறது 20/3 × y. ஸோ அதை நெக்ஸ்ட் பேஜில் போட்டுருங்க பாருங்கள், 20/3 × y. அப்படியே இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த 3 கொண்டு போய் கிராஸ் பண்ணி போட்டாலும் சரி, அல்லது அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணி அப்படியே வச்சுட்டாலும் சரி, நம்மளோட இருப்போம். அப்போ 4×20 கிடையாது 80, ஆனால் முன்னாடி மைனஸ் எல்லாம் -80/3×y. அந்த 3 இங்கே கொண்டு போகிறனா கொண்டு போய்க்கலாம், அப்படியே ஓடுறாலும் விட்டுக்கலாம், நம்மளோட இருப்போம். இதுதான் அந்த காங்கிரீட் பிரிட்ஜினுடைய ஈக்குவேஷன், இதுதான் அந்த பரவளைப் பாதையுடைய சமன்பாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 33. தி பேரபோலாய்க் கம்யூனிகேஷன் ஆண்டனா ஹேஸ் அ ஃபோக்கஸ் அட் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆண்டனா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பரவளைய வடிவத்தில் ஒரு டிஷ் ஆண்டனா, ஒரு கம்யூனிகேஷன் ஆண்டனா, அதாவது டிஷ் ஆண்டனா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண்டனா இருக்குது. அதனுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ், அதனுடைய முனைப்புலேருந்து 2 மீட்டர் தூரத்தில் அதனுடைய குவியம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் அந்த ஆண்டனாவுக்கு. என்ன கண்டு சொல்லியிருக்கேன், ஃபைண்ட் த வித் ஆஃப் த ஆண்டனா 3 மீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல ஃபைண்ட் த வித்து, அதனுடைய அகலம், அந்த ஆண்டனுடைய அகலம் கண்டுபிடி சொல்லியிருக்கான் எவ்வளோ தூரத்தில், 3 மீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். அப்போ வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு 3 மீட்டர் தூரத்தில் அந்த ஆண்டனானுடைய வித்து, அதனுடைய அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஷ் ஆண்டனா சொன்னதால் நமக்கு இந்த இடத்துல டயக்ராம் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக டிஷ் ஆண்டனா அப்படிம்போது இந்த இடத்துல ஒரு இப்படி போடுறேன்னே இப்படி இருக்குன்னு சொல்லி டிஷ் ஆண்டனா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள தூரம், முனைக்கும் குவியத்துக்குள்ள தூரம் 2 மீட்டர் கொடுத்துருக்கான். அவன் என்ன கண்டு சொல்லியிருக்கான்,
வெர்டெக்ஸ்லேருந்து முனைப்புள்ளியிலேருந்து ஒரு 3 மீட்டர் தூரத்தில் அதனுடைய அகலம் என்ன, அது வந்து ஓப்பனாக இருக்குல்ல அந்த இடத்துல, அந்த ஓப்பன் தான் வித்துங்கிறது, அதனுடைய அகலம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வெர்டெக்ஸ் இங்கேருந்து ஒரு 3 மீட்டர் தள்ளுறீங்க, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் 2 மீட்டர் இருக்குது, ஆனால் நீங்கள் 3 மீட்டர் தள்ளிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பனாக இருக்குங்களா, அந்தந்த அகலம் எவ்வளவு. அப்போ கேபிட்டல் கேபிட்டல் ஏவுக்கும் இந்த கேபிட்டல் பிக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா கணக்கு முடிஞ்சு போச்சுங்க. இப்போ இந்த பாயிண்ட் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி குறிச்சிருக்கேன். வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்குள்ள தூரம் என்ன சொல்கிறேன், 2 ரைட்டு. அப்போ இந்த சோஃபா இந்த இடத்துல கவனிங்க, இந்த இடத்துல இந்த விக்கும் இந்த இடத்துக்கு உள்ள தூரம் தான் 3. அப்போ இங்கேருந்து இதுக்குள்ள தூரம் 3. ஆனால் மேல் பாதி என்னவோ அதே போல் தான் கீழ்ப்பாதி இருக்கும். அப்போ மேல் பாதி நமக்கு தெரியாது, அதனால Y1 எடுத்துக்கிறோம். அந்த Y1-ஐ கண்டுபிடிச்சி அப்படியே ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் கேபிட்டல் ஏபி நமக்கு கிடச்சிட்டு போகுது. அப்போ விக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் 3, இங்கேருந்து மேலே உள்ள ஹைட்டு Y1, அதனால் 3, Y1 போட்டோம். ரைட், இப்போ இந்த பேரபோலா எந்த பக்கம் எடுத்துருக்கு, ஓப்பனாக இருக்குது. பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட் வேர்டு, வலது பக்கம் திறப்புடைய பரவளையம். அப்போ என்னோடய ஈக்குவேஷன் எதுங்க, பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட் வேர்டு. அப்போ ஈக்குவேஷன் என்ன சொல்கிறீங்கன்னா, வெர்டெக்ஸ் எங்கே சொல்லிருக்கோம், வெர்டெக்ஸ் ஆரிஜினில் தான் இருக்குது, எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வெட்டக்கூடத்தில் தான் முனைப்புள்ளி போட்டிருக்கோம். அப்போ ஆரிஜின் சொல்லிட்டேன், வெர்டெக்ஸ் முனைப்புள்ளி 0,0 சொல்லிட்டேன். அதனுடைய சமன்பாடு வலது பக்கம் திறப்புடைய சமன்பாடு பேரபோலத்தின் சமன்பாடு என்னது, Y2 = 4AX. வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள இந்த தூரம் என்ன சொல்லுவோம், ஃபார்னோப்ரார்ஏ. பேரபோலாக்கு எடுத்து பாருங்கள், வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கு உள்ள தூரம் ஃபார்னோப்ரார் ஏன்னு சொல்லுவோம். அப்போ A = 2, இது அப்படியே தூக்கிட்டு போய் போடுங்க, Y2 = 4×2A 2X. ஏக்கு இதெல்லாம் 2 போட்டோம், 2X, 4 × 0 என்னாகும், 8. இது இந்த பரவளையத்தினுடைய சமன்பாடு. இப்போ அவன் கேட்குறது என்னது, இட்டு பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்னது, ஏ. இந்த பேரபோலா பி வழியாகவும் போகுது, இருந்தாலும் ஏ வழியாக போகுது. அப்போ ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்ல ஏதோ ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஏ போட கொஞ்சம் ஈஸியனால ஏ போட்டுட்டோம். இந்த பேரபோலா எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, ஏ. ஏங்கிற பாயிண்ட் என்னது, 3, Y1. இந்த மதிப்பு இந்த 3 கொண்டு போய் எக்ஸுங்கிற இடத்துலையும், இந்த ஒய்யை கொண்டு போய் ஒய்யுங்கிற இடத்துலையும் போடுங்க. Y1 கொண்டு போய் Y2 போட்டால் Y1 = 8. இந்த எக்ஸுக்காக என்ன பண்ணுறோம், 3×1 = 24. இது அப்படியே மல்டிப்ளை எப்படி பிரிக்கலாம், ரூட் எடுக்கணும். ஆக்சுவலாக Y1 தான் தேவை, Y1 தேவையில்ல. அப்போ ரூட் எடுத்திங்கன்னா இந்த 24 என்ன பண்ணலாம், 4×6 பிரிச்சிட்டிங்க, 4×6 = 24. அப்போ 4 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 2. 6 எடுக்க முடியாதுனா √6 போட்டோம். அப்போ Y1 மதிப்பு 2√6. அப்போ Y1 மேல் பாதி தான் நமக்கு 2√6, ஆனால் அதனுடைய வித்து அதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா நமக்கு கீழ்ப்பாதியும் சேர்ந்து தான் நமக்கு மேல் பாதி இப்போ கீழ்ப்பாதி ரெண்டு சார் இருக்கும். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏபி வேணா 2Y1 2×2 இந்த இடத்துல ஆல்ரெடி 2√6, 2×2 என்னாகும், 4√6. அப்போ வித் ஆஃப் த ஆண்டனா 3 மீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ், அதாவது வெர்டெக்ஸ்லேருந்து 3 மீட்டர் தூரத்தில் அந்த ஆண்டனுடைய அகலம் எவ்வளோ ஓப்பனாக இருக்குண்ணா, எவ்வளோ ஓப்பனாக இருக்கும், 4√6 மீட்டர் ஓப்பனாக இருக்கும். ரைட், ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் நம்பர் 34. இது எல்லாமே பேசிக்கான சம்ஸ் தான், 3 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சின்ன சின்ன சம்ஸ் தான். ஸோ இது ஈக்குவேஷனே கொடுத்துருக்காங்க கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் Y = 1/32 X2. ஒன்று குழப்பறதுக்காக கொஞ்சம் இந்த 32 கீழே இறக்கியிருக்கலாம், ஸோ அதை கொஞ்சம் இங்கே பாருங்கள், Y = 1/32 X2ங்களா. அந்த 32 இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஆக்சுவலாக 32Y = X2ங்களா. அது திருப்பி எழுதுனா X2 முன்னாடி வந்துடும், Y = 32Y. இது பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தோணுது, X2 = 4AY மாதிரி இருக்குங்களா. ஆக்சுவலாக அவன் கணக்கு இப்படி கொடுத்தானே ஈஸியாக முடிச்சுருந்துருப்பீங்க, உன்னை குழப்பறதுக்காக இப்படி டிவைட் பண்ணலாம் கொடுத்துருக்கான். அப்போ X2 = 4AY கண்டிப்பாக இந்த பேரபோலா அந்த பரவளையம் எந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும், மேல் நோக்கி திறப்புடைய பரவளையம். ஸோ அதை கிளியராக கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த ஈக்குவேஷன் Y = 1/32 X2 மாடல்ஸ் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பேரபோலாய்க் மிரர் தட் ஆர் த யூஸ்டு ஃபார் சோலார் எனர்ஜி. அதை பார்த்தீங்கன்னா ஒரு மேல் நோக்கி திறப்புடைய பரவளைய வடிவத்தில் ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு மிரர், ஒரு எதிரொலிப்பான் இருக்குது, அது வந்து நம்ம சோலார் எனர்ஜி என்ன அப்சர்வ் பண்ணுறது. இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல அப்படின்னா, இந்த நம்ம சோலார் பேனல்லாம் பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி சோலார் பேனல் ஆக்சுவலாக நீள நீளமாக இருக்கும், சார் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி வளைஞ்சு மாதிரி இந்த பேரபோலா டைப்பில் ஒரு சோலார் பேனல் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு சன் இருக்குன்னு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த வெப்பம் அப்படிங்கிறது இந்த சோலார் பேனலில் பட்டு அதனுடைய ஃபோக்கஸில் கன்வர்ஜென்ட் ஆகும். நம்ம இந்த இடத்துல எப்படி அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இந்த பூத கண்ணாடிலாம் சொன்ன சின்ன வயசில் பார்த்துருப்போம், அப்படியே சூரியன்ட்டு நான் ரொம்ப நேரம் வச்சுருந்தா பண்ணால் ஒரு பாயிண்ட் அப்படியே ஒரு பேப்பர் மேலே ஃபோக்கஸ் ஆச்சுன்னா அந்த ஹீட் அத்தனையும் அந்த குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் கன்வர்ஜென்ட் ஆகி அந்த பேப்பரே எரியிற மாதிரிலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க, பத்திட்டு எரியிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த வெப்ப கதிர்கள் எல்லாமே என்னது, இந்த பேனல் மேல்பட்டு அதனுடைய ஃபோக்கஸில் கன்வர்ஜென்ட் ஆகும். அப்போ அந்த ஃபோக்கஸில் தான் ஒட்டுமொத்த ஹீட்டும் கன்வர்ஜென்ட் ஆகி நிற்கும். இந்த இடத்துல தான் ஒரு ஹீட்டிங் டியூப் இருக்கிறான், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டிங் டியூப், இந்த இடத்துல ஒரு டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த
There is a heating tube located at the focus. அதாவது ஹீட்டிங் டியூப் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குது, ஃபோக்கஸில் லொக்கேட்டாக இருக்குதுங்கிறான். அந்த குவியத்தில் அந்த ஹீட்டிங் டியூப், அதாவது ஒரு சூடுபடுத்த தண்ணி ஒரு டியூப்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு கவர் மாதிரி, அந்த கவரில் வந்து தண்ணி இந்த இடத்துல கட்டிங் தொங்க போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். ரைட், இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஒரு கம்பு குச்சி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த குச்சியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கயிறில் கட்டி ஒரு பேப்பர்லேயோ அல்லது வந்து பாலித்தீன் பேப்பர்லையோ அல்லது டியூப்லையோ என்ன பண்ணுறீங்க, ஒரு தண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இங்கே வரக்கூடிய இந்த ஹீட் அத்தனை என்னாகும், அப்படியே ஃபோக்கஸில் கன்வர்ஜென்ட் ஆகும். அந்த ஃபோக்கஸில் பண்ண ஒரு டியூப்பில் தண்ணி வச்சுன்னா அந்த தண்ணி என்னாகும், ஹீட் ஆக ஆரம்பிக்குமா? ஸோ அந்த தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரைட், ஸோ அப்போ அந்த ஹீட்டிங் டியூப் எங்கே இருக்குது, ஃபோக்கஸில் லொக்கேட்டாக இருக்குன்ட்டுருக்குறான். அப்போ ஈச் பேரபோலா, ரைட், ஹவு ஹைட் இஸ் த இஸ் டியூப் லொக்கேட்டட் எபோ த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேரபோலாவுக்கு இந்த வெர்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் அந்த ஹீட்டிங் டியூப்பை நீ ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். இப்போ இந்த ஹீட்டிங் டியூப்பை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேலே வைக்கலாம், கீழே மேலே மேலே ஏற்றலாம், இல்லை கீழே கூட இறக்கலாம். ஸோ நம்ம அந்த கரெக்டாக அந்த ஃபோக்கஸில் வச்சால் மட்டும்தான் அந்த ஹீட் அத்தனையும் நமக்கு என்னாகும், அந்த டியூப் மேலே கன்வர்ஜென்ட் ஆகி அந்த ஹீட்டில் அந்த டியூப்புக்குள்ளே தண்ணி வந்து நமக்கு ஹீட் ஆகும். ஒருவேளை மேலேயோ கீழேயோ இறக்கி வச்சுட்டு அப்படின்னா அந்த டியூப்பை கட்டிவிட்டேன்னா இப்போ அதுக்கு நமக்கு அது தேவையான வெப்பம் கிடைக்காது, அது கொஞ்சம் ஹீட் ஆகும் ஆனால் கம்மியாக தான் ஆகும், ஆனால் ஃபுல் ஹீட் வராது நமக்கு அந்த இடத்துல. அப்போ ஃபோக்கஸில் வச்சால் தான் கரெக்டாக அந்த ஒட்டுமொத்த ஹீட் நமக்கு கன்வர்ஜென்ட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த வெர்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் அந்த ஃபோக்கஸ் இருக்கும், அப்போ ஹீட்டிங் டியூப் எவ்வளோ ஹைட்டில் வைக்கணும்னு சொல்லி கேட்குறான். இதுதான் கேள்வி கேட்டிருக்கான், தெளிவாக போகிறேங்க. ஸோ இது ஏற்கனவே அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ 32 கிராஸ் பண்ணால் கிடைக்குதுன்னா இப்படி இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் ஈக்குவேஷன் திருப்பிடுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 32y. இதை பார்க்குறது என்ன ஃபார்ம் மாதிரி தோணுது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay மாதிரி தோணுது. அப்படியே கவனிங்க, இந்த 4ay வேலை எங்கே நடக்குதுங்க, 32ஆ. அப்போ 4ay ஈக்குவல் 32, அப்படியே ஃபோர்த்து டேபிளில் கேன்சல் பண்ணுறேங்க. அப்போ ஏ ஈக்குவல் கிடைக்குது 8ஆ. ஆக்சுவலாக ஏங்குறது எதை குறிக்கும் தெரியுங்களா, பேரபிளாக பொறுத்த வரைக்கும் வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்குள்ள தூரம் தான் ஃபார்முலா ப்ரோக்ராம் எப்பயுமே ஏ. அப்போ வெர்டெக்ஸ் இங்கே இருக்குது, ஃபோக்கஸ் இங்கே இருக்குங்களா, அப்போ வெர்டெக்ஸ்லேருந்து இந்த ஃபோக்கஸுக்குள்ள இந்த தூரம் தான் ஃபார்முலா ப்ரோக்ராம் ஏ. அந்த ஏதை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 8 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இந்த வெர்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இந்த ஃபோக்கஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம், 8 யூனிட். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட்டிங் டியூப் நீட்ஸ் டு பி த பிளேஸ்டு அட் த ஃபோக்கஸ். அதாவது ஹீட்டிங் டியூப் கண்டிப்பாக எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அதோட ஃபோக்கஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் என்ன பாயிண்ட்டு, ஏன்னா ஒய்ஹெச்சில் இருக்குது, அப்போ எக்ஸ்ஹெச்சில் 0 சொல்லுவோம், எக்ஸ்ஹெச்சில் 0, ஒய்ஹெச்சில் ஏ, அப்போ 0, hence the heating tube needed to be the place at 8 unit above the vertex of the parabola. அந்த பரவளத்தினுடைய முனையிலிருந்து 8 அலகு தூரத்தில், என்ன 8 அலகு தூரத்தில் அந்த ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் பண்ணினாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், தேவையான வெப்பம் அது கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக அது ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வெர்டெக்ஸ்லேருந்து 8 யூனிட், அதாவது 8 அலகுகள் தூரத்தில் அந்த ஹீட்டிங் டியூப்பை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நடத்தக்கூடிய இந்த 3 சம்மே கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி சம்ஸ் தான். ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த ஃபார்மஸ்லாம் கொஞ்சம் இந்த வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் தூரம் ஃபார்ம் அப்புறம் ஏ அப்படின்லாம் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம 2வது எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம், அது ஒரு கிளான்ஸ் எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃபார்மஸ் தெரிஞ்சுன்னா பிரச்சனை, தெரியாதவங்க எடுத்து பார்த்துட்டு வாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.